தமிழ்நாடு என்னும் மாநிலத்தில் இருக்கும் காஞ்சிபுரம் மாவட்டம் தனது அழகான கோவில்களுக்கும் பழம்பெருமை வாய்ந்த கைத்தறி நெசவு கலைக்கும் புகழ்பெற்று விளங்குகிறது. 4400 ஹெக்டேர் அளவு நிலப்பரப்பில் அமைந்திருக்கும் இக்காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சுமார் 50 லட்சம் மக்கள் வசிக்கின்றனர். பல்லவர் காலத்து கோவில்களும் காஞ்சிபுரத்து பட்டும் சுற்றுலா பயணிகளுக்கு கலை மட்டுமன்றி நம் கலாச்சாரத்தையும் கற்பிக்கின்றது. வண்ணங்களில் எண்ணங்களை புகுத்தி கைகளால் நெய்யப்பட்ட இப்பட்டுச் சேலைகளின் அழகை இயந்திரங்களால் ஈடெடுக்க முடியாது என்பது இச்சேலைகளை வாங்கும் மக்களின் பதிவு. உலகப் புகழ் பெற்ற காஞ்சிப்பட்டின் செயல்முறையை தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டோம். ஒரு கைத்தறி பட்டுச்சேலை நெய்ய குறைந்தது 15 நாட்கள் ஆகும். கோரா என்று அழைக்கப்படும் பட்டு நூல்கள் முதலில் சுழல் வடிவில் கைகளால் சுருட்டப்படுகிறது. துல்லியமான அளவில் வண்ணப்பொடிகள் கலந்த கொதிக்கும் நீரில் இக்கோரா சுழல்கள் முக்கப்படுகின்றது. சாயம் பொருந்திய பின் நீரில் அலசி நன்கு பிழிந்த பின் காய வைக்கப்படுகிறது. உலர்ந்த வண்ண கோரா நூல்களை சக்கரத்தில் இட்டு உருட்டிய பின் அவை கைத்தறி நெசவாளர்களின் கைகளை வந்தடைகிறது. அக்காலங்களில் கைகளால் நெய்த பட்டுச்சேலைகளை வாங்க மக்கள் கூட்டம் தெருக்களில் அலைமோதும் என்று இங்கு வசிக்கும் நெசவாளர் கூறுகிறார். வரலாற்று புகழ் பெற்ற இந்த கைத்தறி தனது கடைசி காலங்களை நோக்கி பயணம் செய்கிறது. கைத்தறி நெசவாளர்கள் கையளவு மட்டுமே உள்ளதாக வேதனை பொருந்திய அச்சமூகத்து மக்கள் கூறுகின்றனர். இந்த நிலை உடைய தேவைக்கு உதவி செய்வோம், கலைக்கு கை கொடுப்போம். பல்லவர் காலத்து கோவில்களும் காஞ்சிபுரத்து பட்டும் சுற்றுலா பயணிகளுக்கு கலை மட்டுமன்றி நம் கலாச்சாரத்தையும் கற்பிக்கின்றது.